வணக்கம் இது உங்கள் ஜீவா டுடே இந்த பத்ம சேஷாஸ்திரி பாலபவன் பள்ளிக்கூடம் விவகாரம் தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே எனக்கு ஒன்னே மெசேஜ் வந்துருச்சு தம்பிகள் அண்ணன் நிறைய பேர் வந்து ஜீவா டக்குன்னு ஒரு ஜீவா டுடே போடுங்க இதை பற்றி பேசுங்க விழாவரியா நாங்கள் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் காத்திருந்ததுக்கு காரணம் இருந்தது ஏன்னா ஒரு சம்பவம் வந்துருச்சு ஒரு குற்றச்சாட்டு ஒரு நிர்வாகத்தின் மீது வருது ஒரு ஆசிரியர் மீது வருது அந்த நிர்வாகம் முதல்ல என்ன சொல்லுது நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த கணத்திலிருந்து அதை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நிர்வாக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க ஒரு நிர்வாகத்தின் மீது இப்படி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி வேறு சில நிர்வாகங்கள் மீதோ நிறுவனங்கள் மீதோ ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பின் மீதோ இது மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு சரி இவங்க என்னதான் சொல்றாங்க இப்படி ஒரு இது வந்திருக்கேன் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனா அவங்க தரப்புல இருந்து இதுவரை வந்த விஷயங்கள் என்னென்னலாம் தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட் பத்மாசேஷாத்ரி பள்ளியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் திரு ராஜகோபால் அப்படிங்கிறவரை பத்தி ஒரு அலிகேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அலிகேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் பத்தின விவரங்கள் எங்களுக்கும் வந்தது எனக்கும் என் தந்தை திரு வைஜி மகேந்திராக்கும் வந்தது என் தந்தை திரு வைஜி மகேந்திரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிடையாது ரன் த ஸ்கூல் அவர் ஒரு ட்ரஸ்டி பத்மசே சாஸ்திரிக்கும் எங்களுக்கும் பெருசாக எதுவும் தொடர்பு இல்லை நாங்கள் பெருசாக அங்கே போனதில்லை என் தம்பியும் தனி தம்பி மனைவியும் தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் அது எங்கள் அம்மாவை தான் அறக்கட்டலை அவங்களுடைய இதில் தான் அது வந்தது இது ஒரு பதில் ஏங்க நீங்கள் தான் அறங்காவலர் இருக்கிறீங்க நீங்கள் தான் ட்ரெஸ்டிங்கிறீங்க இது சம்பத்துக்கும் உங்களுக்கும் என்னெங்க காரணம் இது என்னங்க நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேட்டால் அவங்களுடைய முதல் பதில் ஃபஸ்ட்டு இது இதில் நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் ரொம்ப வருஷமாச்சு இது சொன்னவர் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சொல்கிறார் எனக்கு அதுவே அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் பேர் வரும்போதெல்லாம் இவர் முகத்தை தானே காமிப்பாங்க இவங்க அம்மா முகத்தை தானே காமிப்பாங்க இவங்க பொண்ணு மதுவந்தி இவங்க எல்லாரும் அதோடு ரிலேட் ஆனவங்க தான் என்ன ஏன் திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு நான் முழிச்சேன் அப்புறம் என் தம்பி என் தம்பி மனைவி நடத்துகிறாங்க அப்படின்னு தான் சொன்னார் எனக்கு அதுவும் புரியல எனக்கு சம்மந்தம் இல்லை பட் என் தம்பி நடத்துகிறாரு அப்புறம் எங்கள் அம்மா அதில் இருக்கிறாங்க அப்படின்னாரு இது ஒரு அதிர்ச்சியான பதில் எனக்கு சரி அடுத்து வேற என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து செய்திகளை ஸ்காலிங் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் காவல்துறையோ விசாரணை விசாரிப்பதற்கான குழுவையோ உள்ள அனுமதிக்கல அவங்க அதெல்லாம் உள்ள முடியாது பாத்துக்கோ எங்கள் ஸ்கூலுக்குள்ள அப்படி நீங்கள் வரலான்னு எனக்கு அடுத்த அதிர்ச்சி நான் ஒரு பள்ளி நிர்வாகத்தில் ஒரு ஆசிரியர் மீது இப்படி குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை விசாரிக்க விட மாட்டேங்கிறாங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்க சரி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த பொண்ணு யாரு இந்த ஸ்கூலோட குழந்தை உங்க ஸ்கூல் குழந்தை இல்லையா உங்க பிள்ளை இல்லையா அந்த குழந்தை அந்த குழந்தை தானே பாதிக்கப்பட்டிருக்கு முதல் நீங்க துடிச்சிருக்கணும் ஒரு பெண்ணாவும் துடிச்சிருக்கணும் நம்ம குழந்தைன்னு துடிச்சிருக்கணும் நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆயிருக்கேன்னு துடிச்சிருக்கணும் அந்த துடிப்பே இல்லையா உங்ககிட்ட பதற்ற வரணுமே ஐயோ இப்படி ஒரு பேர் வந்துருச்சே ஐயோ நம்ம அறக்கட்டளை இப்படி வந்துருச்சு நம்ம ஸ்கூல் பேர் போயிருச்சே அந்த பதட்டமே உங்களுக்கு வரலையே உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் பதறாங்க நம்ம ஸ்கூல் பேர் கெட்டு போயிருச்சேன்னு அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த இதை விட கேவலம் அசிங்கலாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா உங்க தரப்புல இருந்து பதட்டமும் வரல பயமும் வரல வெக்கமும் இல்லை முன்ன விட அதிகமாக அகந்தையோடையும் ஆணவத்தோடையும் பேசுறீங்க இது கண்டிப்பா அசிங்கமான ஒரு விஷயம் இதுக்கு சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் இதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கோ என் தந்தைக்கோ கிடையாது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எடுத்திருக்கிறாங்க அது ஒரு நல்ல நடவடிக்கை என்னது இது இது என்ன பதில் அவருக்கு ஏற்கனவே ஆண்டுகளுக்கு மேல இவர் இதே தான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஏன் அஞ்சு வருஷமா அவரை காப்பாத்துனீங்க இதுக்கெல்லாம் பதில் இதுக்கெல்லாம் பதில் வெக்கப்படணும்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அவமானப்படணும்ல பயப்படணும்ல எதுவுமே இல்லாம அகந்தியோட பேசுறீங்க அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்றீங்க வார்த்தைகள் அப்புறமா என்ன ட்ரோல் பண்ற கண்மணிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்க ஸ்கூல் உங்க ஸ்கூல் உங்க ஸ்கூல் ட்ரோல் பண்றீங்களே ஆமா இது என் ஸ்கூல் தான் எப்படி என் ஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூல் நான் நடத்துற ஸ்கூல் இல்ல என்ன மாதிரி எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க பாஸ் அவுட் ஆயிருக்காங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க எங்க எல்லாருடைய ஸ்கூலும் தான் பிஎஸ்பிபி நாங்க வந்து இத வந்துருச்சு இதை வச்சுக்கிட்டு என்னை ட்ரால் பண்றீங்க அப்படிங்கிறாங்க ஏங்க எவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்கு ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு உளவியலா துண்டை கட்டிட்டு வந்து நின்று இருக்காருங்க ஏங்க யாராவது ஒரு மகள் வயது உள்ள பொண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து அரை நிர்வாணமா துண்டை கட்டிட்டு வந்து நிப்பாங்களாங்க எங்க கேட்கவே வாந்தி வருதுங்க இப்படி யாராவது நிப்பாங்களாங்க அப்ப நீங்க என்னங்க அந்த குழந்தைகிட்ட என்னங்க சொல்ல விரும்புறீங்க உங்க உடம்பு காமிச்சு அசிங்கமா இல்லையா வயசு என்ன அந்த குழந்தை வயசு என்ன அதுவும் நீங்க எந்த ஸ்தானத்துல குரு ஸ்தானத்துல இருக்கீங்க ஒரு ஆசிரியர் மனதில் இருக்க மாசு அகற்றவர் தான் ஆசிரியர் குற்றங்களை அகற்றவர் தான் ஆசிரியர் ஒரு பெண் குழந்தை அறுவறுப்படைஞ்சு வேற வழியே இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் மீது ஆசிரியர்கள் மீது எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அதுவும் நீங்க உருவாக்கி வச்சிருக்க புனித பிம்பங்கள் இதெல்லாம் அப்படி இங்க படிச்சாதான் அறிவாளி இங்க 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 படி அட்மிஷன் கிடைக்கலாம் அவன் அவுட்டு இங்க படிச்சவன் மட்டும் தான் முன்னேற முடியும் இங்க படிக்காட்டே அவன் படிக்காமலே இருக்கலாம் இங்க படிச்சிட்டாலே அவனுக்கு வந்து இங்க மண்டையில ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி நீங்க உருவாக்கி வச்சிருந்த புனித பிம்பங்கள் இருக்கு இல்லையா அந்த பிம்பங்களையும் தாண்டி அதுக்கெல்லாம் பயந்து போய் ஏய் ஸ்கூல் மீதே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா டீச்சர் மீதே சொல்கிறியா அவங்க யார் தெரியுமா இந்த மிரட்டல்களையும் தாண்டி அந்த பிள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னா எந்த அளவுக்கு அந்த பிள்ளை காயப்பட்டிருக்கும் தொடர்ந்து மெசேஜில் அசிங்கமாக அனுப்புறது ஆன்லைன் கிளாஸ்லேயே இந்த அசிங்கம்னா அப்போ நேரில் பாடம் நடத்த அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு வந்து மனசு காயப்பட்டிருக்கும் ஓய்ஜி மகேந்திரன் அன்னைக்கு சொல்கிறாருங்க நம்ம அண்ணன் புதிய தலைமுறை அண்ணன் வேங்கட பிரசாத் அவர்கள் தான் அந்த கேள்வி கேட்டார் ஒய்ஜி மைந்தர் வேங்கட பிரசாத் தான் நினைக்கிறேன் அண்ணன் வெங்கட பிரசாத் தான் அந்த கேள்வி கேட்டார் நான் நினைக்கிறேன் அப்போ வந்து என்ன சார் இந்த பிரச்சனை கேட்டப்ப இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் விசாரிப்போம் திரு ராஜகோபால் அதான் அந்த துண்டை கட்டிட்டு வந்து நின்னார்ல பாத்ரூம்ல இருந்து ஏன் துண்டை கட்டிட்டு வந்து நின்னார்ல அந்த ராஜகோபாலுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு தரணும் ஏன்னா அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிறாரு ஏங்க ஏற்கனவே அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து கொடுத்து தாங்க துண்டை கட்டிட்டு வந்து நிற்கிற அளவுக்கு வந்திருக்காரு அவர் ஒழுங்காக சட்ட பேண்ட் போட்டிருப்பேயே நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா கிளாஸ்லேயே இந்த கம்ப்ளைண்ட் வந்தப்போ நீங்கள் கண்டனம் எடுத்து நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கூடத்தை விட்டு நிற்கி ஏதாவது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இனி குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு வந்து நிற்க மாட்டார் துண்டை கட்டிட்டு வந்து ஒருத்தர் நின்றுட்டாரு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ட்டு வந்து நிற்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரணுங்கிறீங்க இதுக்கு மேலேயும் வாய்ப்பு தந்தால் என்னங்க ஆறுது இல்லை இதுக்கு மேலேயும் வாய்ப்பு தந்தால் அவர் என்ன என்ன ஆவார் இது மாதிரி எத்தனை ராஜகோபாலன் உங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னு தெரியலையே துண்டை கட்டிட்டு நின்னாலே அவங்க வாய்ப்பு தருவாங்கப்பா அப்படின்னு நினச்சா என்ன ஆறுது இப்ப கூட இவ்வளவு பெரிய தப்பு அசிங்கம் கரை விழுந்துருச்சேன்னு கோபம் இல்லாம கொந்தளிப்பு இல்லாம வெக்கப்படாம அவமானப்படாம அகந்தையோடையும் ஆணவத்தோடயும் இது ஒரு மேட்டர் இல்லைங்கிற மாதிரியே நகர்றீங்களேங்க ஏங்க ஒரு பச்சை குழந்தைங்க படிக்கணும்னு வந்துச்சு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்னு நினச்சி வந்திருக்கீங்க பொம்பளை பிள்ளைங்க இப்பதாங்க படிக்குது இப்பதாங்க வேலைக்கு போகுதுங்க பொது இடத்துல ஆண்களோட இப்போதான் பேசுது நைட் எல்லாம் வெளியே போயிட்டு தான் வரக்கூடிய வாய்ப்பு பதினஞ்சு இருபது வருஷமாக தான் வந்திருக்கு அந்த குழந்தைகளையும் இப்படி எல்லாம் நீங்க மிரட்டி படிக்காத வேலைக்கு போகாதன்னு மரட்ட என்னங்க இது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிற வார்த்தையெல்லாம் வராம எடுத்திருக்கிறாங்க நடவடிக்கை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க சொல்றாங்க சோ இதுல நீங்க வந்து இந்த ஜாதி மதம் இனம் இதெல்லாம் உள்ள புகுத்தி பிராமின் நான் பிராமின் கத்திரியா வைஷ்யா சூத்ரா முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜெயின் சிக் இந்த மாதிரி இந்த தப்பான அரசியலை தயவு செய்து விளையாடாதீங்க இத சாக்கா வச்சு பிராமின் நான் பிராமின் பேசக்கூடாது சத்ரியா சுத்ரியா வைசியாங்கிறாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டுல கிடையாது நீங்க சொல்றது இதெல்லாம் நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க பொதுமக்கள் முதல் இதை கேள்வி கேட்க சில அமைப்புகள் கட்சிகள் மட்டும் கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுவரை எந்த கட்சியில இருந்து உங்களுக்கு எதிராக அறிக்கை வரல பொதுமக்கள் சமூக வலைதளங்களை கேட்கறா அதனால பொது மக்களை பார்த்து நீங்க கோவப்படுறீங்க எங்களை பார்த்து பிராமின்னு சொல்றீங்களான்னு நீங்க இந்த நேரத்துல கூட அந்த பெண் குழந்தை பக்கம் நிற்போன்னு சொல்லாம அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாத்துறதையும் திரு ராஜகோபாலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஆசிரியர் திரு ராஜகோபால் அப்படிங்கிறீங்க எங்க அந்த பச்சை குழந்தையை பாதுகாப்போம் அந்த பச்சை குழந்தைக்கு நம்பிக்கை தருவோம் இனிமே இந்த மாதிரி நடக்காது அது என்ன பொம்பளை பிள்ளைட்டு எப்படி துண்ட கட்டிட்டு வந்து நிற்கிறாரு அறிவில்லையா அப்படின்னு நீங்கள் கோ பண்ணுங்க நீங்கள் ஒரு பெண்ணா ஒரு ஆசிரியராக அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய தாளர் இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் அதிகமாக கோப்படணும் பொதுமக்களை விட நீங்கள் ஏதோ அந்த பள்ளி நிர்வாகத்தையும் ராஜகோபாலையும் காப்பாற்றுற மாதிரியே பேசுறீங்க அந்த பெண் குழந்தைக்கு நம்பிக்கை இன்னைக்கு வரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்த குழந்தைக்கு நம்பிக்கை தர மாட்டேங்கிறீங்க பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இதற்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பள்ளி கட்டிடத்தில் நீச்சல் குளத்தில் விழுந்த பையனுக்கு அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு என்னாச்சு யாருக்கும் தெரியல அப்போ இந்த மாதிரி நிறைய பாதிப்பு மாணவர்கள் மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் நீங்க ரெண்டு நாள்ல முடிச்சுட்டு போயிடலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகார வர்க்கம் தான் பக்கம் இருக்குங்கிற ஒரு துணிச்சல்ல இவ்வளவு ஆணவமா நீங்க பேசுறீங்களா ஏன்னா தப்பு செஞ்சதோட மட்டும் இல்லாம நான் பிராமின்னால இப்படி பேசுறீங்க இதையே பிராமின் பிரச்சனையாக்குறீங்க அப்படிங்கிறீங்க இதே இது மற்ற பள்ளிக்கூடங்களில் கிராம பள்ளிக்கூடங்களில் நடந்திருந்தா நீங்க சொல்றீங்களா பிராமினுங்கனால நீங்க எல்லாரும் எங்களை தாக்குதல் நடத்துறீங்க விமர்சிக்கிறீங்கன்னு இதே இது உஸ்லிம்பட்டி பக்கம் ஒரு செக்கானுனி பக்கம் ஏதோ ஒரு பள்ளியில் சாதாரண கிராமத்து பள்ளியில் ஒரு ஆசிரியர் பொம்பளை பள்ளி அப்படி நடந்துக்கிட்டான்னு செய்தி வந்திருந்தா அடிச்சு தோச்சிருப்பாங்க பொதுமக்களே உள்ளே புகுந்து அடித்து பிடிச்சிட்டு தான் விசாரணையே ஆரம்பிப்பாங்க விழுப்புரம் கடலூர் பக்கம் உள்ள கிராமங்களில் ஒரு பத்திரக்கோட்டை மாதிரி கிராமத்தில் நடந்திருந்தாலும் இதே தான் அடிச்சுட்டு தான் அவங்களாம் மேக்ஸிமம் பிராமின் வாத்தியாராக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இதே நான் பிராமின் வாத்தியாராக இருந்திருந்தால் அவருக்கு அடி விழுந்திருக்கும் இதே நான் பிராமின் மக்களே சேர்ந்து இந்த நான் பிராமின் வாத்தியாரை அடிச்சிருப்பாங்க நீங்க இப்ப இந்த கவசத்துக்குள்ள இருக்கீங்க பிராமின் உயர்ந்தவர்கள் வெள்ளையா இருக்கிறோம் நாங்க இயல்பாவே அறிவானவர்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இப்பையும் நீங்க தப்பு செஞ்சுட்டு அதை கவசமா பயன்படுத்துறீங்க நீங்க தான் ஜாதியை பயன்படுத்துறீங்க பொதுமக்களுக்கு ஜாதி இல்லை ஒரு கொம்பளை பாதிக்கப்பட்டுருச்சேன்னு அவன் வாயிலும் வயிற்றுல அடிக்கிறான் படிக்கிறப்ப இல்லை ஆன்லைன் கிளாஸ்ல கூட நீங்க பாலியல் சென்டல் பண்ணுவீங்க துண்டை கட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே நான் கதறான் அவனை பார்த்து ஓ நான் பிராமின் என்னை கிண்டல் பண்றீங்களாங்கிறாங்க யாரும் இந்த இடத்துல காஸ்ட் கான்சியஸா இல்லை சமூக நீதி இயற்கை நீதி ஒரு பொம்பள் பிள்ளை அதுக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க நீங்க ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுறீங்க ஜாதி பிரச்சனையை தூண்டி வேற மாதிரி திசை திருப்ப பாக்குறீங்க ஆனா பொதுமக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எல்லாரும் எழுதுறாங்க பேசுறாங்க உண்மை என்னன்னு கேட்குறாங்க அதனால உங்களுடைய வண்டவாளங்கள்லாம் தெரியுது இந்த டிஜிட்டல் உலகம் இல்லை என்றால் ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற உலகம் இல்லை என்றால் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த எதுவுமே வெளியே வந்திருக்காது துண்டை கட்டிட்டு வந்து நின்னது இன்னும் அசிங்கமாக பேசுனது மிரட்டினது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வெளியே வராது நீங்கள் தான் இப்போயே இப்போ இவ்வளோ ஆதாரத்தோட சிக்கினதுக்கு அப்புறமும் நீங்க ஆணவத்தோட பேசுறீங்களே இன்னும் சில பேர் கேட்குறாங்க இதை வச்சு பிராமணர்களை தாக்காதீங்க பிராமணர்களை யாருமே இங்கே தாக்கலையே நீங்கள் ஏன் தப்பு செஞ்ச ஒருவரை பார்த்து குற்றம் சாட்டினால் ஜாதியை ப பயன்படுத்தி ஏன் பாதுகாக்க வைக்கிறீங்க ஆச்சாரமான ஃபேமிலி ஆச்சாரமான குடும்பம் ஆச்சாரம் இயல்பிலே அறிவானவர்கள் இப்படி ஏன் பேசுகிறீங்க அதான் சொல்கிறேன் உங்கள் சமூகத்தை தவிர வேறு சமுதாயத்தில் நடந்துருந்தால் இந்நேரம் அந்த வாத்தியாரை அடிச்சே கொண்டிருப்பாங்க நீங்கள் இதை பயன்படுத்தி அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆச்சாரம் பிராமின் நல்லவங்க பிராமின் தப்பு செய்ய மாட்டார் வெள்ளையாருக்கு தப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நீங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்னை பிராமின் ட்ரால் பண்றீங்க அப்படிங்கிறீங்க இன்னமும் நீங்க சொல்றீங்க ஆமா நான் பிராமின் தான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க ஏங்க இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு மன்னிப்பு கேட்கணும் பொது சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும் பேரண்ட்ஸ்ட மன்னிப்பு கேட்கணும் அந்த பச்சை குழந்தை அந்த பொம்புலப்புல காலை விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணுங்க ஏமா நான் என் ஸ்கூலை பற்றி உருவாக்கின பிம்பம் இதையெல்லாம் தான் என் ஸ்கூல்ல சேர்ந்தீங்க ஒழுக்கமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் தான் சேர்ந்தீங்க ஆனா அப்படி நம்பி வந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அறிவுறுப்பான காட்சியை தரதுக்கு நான் காரணமாயிட்டேனே அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விட்டேனே அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்க பக்கம் ஒரு குறைந்தபட்ச அறம் இருக்கு சரி ஒரு ஆசிரியராக அவங்க கடமையை செய்யறாங்கங்களா இப்படி சொல்லிட்டு நான் பிராமின் தான் நான் இதுக்காக பிராமின்ங்கிறத விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஆணவமா இதுவரை எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் பேசுனது உடனே மற்ற சாதி சேர்ந்தவங்களாம் பாலியல் சீண்டல் பண்ண மாட்டாங்களாம் நிறைய பேர் ஆதரவாக எழுதுறாங்க ஏங்க பாலியல் சீண்டல் செய்கிறதுல என்னங்க ஜாதி யார் செஞ்சாலும் தப்புங்க நித்தியானந்தா பிரேமானந்தான்னு சில சாமியார்கள்லாம் இதே மாதிரி பாலியல் இதில் விமர்சனம் வந்துச்சு அப்போ நித்தியானந்தா சமூகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு ஜாதிக்காரங்களாம் எங்கள் ஜாதியை சேர்ந்தவரை விமர்சிக்காதீங்க ஏன் உங்க ஜாதிக்காரங்க செய்கிறது இல்லையான்னு கேட்டாங்களா கேட்டாங்களா இன்னைக்கு வரையும் அவர் சமூக யாருன்னு கூட பலருக்கு தெரியாது ஏன் பிரேமானந்தா திருச்சியில மாத்தினப்ப அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்து ஏன் எங்க சமூகம் மட்டும்தான் பெண்கள்ட்ட இப்படி இருக்கா ஏன் அந்த சமூகத்துல இல்லையா இந்த சமூகத்துல இல்லையான்னு கேட்டாங்களா இந்த மாதிரி ஒரு அறிவுறுப்பு மற்ற சமூகங்கள்ல நடந்திருந்தா சராசரி குடும்பங்கள்ல நடந்திருந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க தான் பெத்த பையனா அந்த அம்மாவை விளக்கமாத்தால் அடிக்கும் என் வயிற்றுல தான் நீ பிறந்தியா நாயே இவ்வளவு இழிவான காரியம் பண்ணிருக்கேன்னு இதை ஜாதிகாரம் கேட்டா வெளியே சொல்லாதாங்கவா டே நாயே இந்த காரியத்தை பண்ணிட்டு என் ஜாதிகாரன் வெளியே சொல்லாதராங்கவா இப்படிதான் மற்ற சம்பவங்களும் நடக்கும் ஆனால் நீங்க வெக்கமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பிராமின் தான் அதுல எனக்கு பெருமை தான் இப்பயும் சொல்றேன் ஆம் ஏ பிராமின் ஏங்க நீங்க தாங்க உங்க ஜாதியை பற்றி அம்பளை போட்டு காமிச்சிக்கிறீங்க மற்றவங்க யாரும் கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது எக்ஸ்பெக்டட் தான் பதினாலு வருஷம் அப்படி மாதிரி கல்வி நிறுவனங்களை வந்து டார்கெட் பண்ணி பிராமின் அப்படின்னு பேசி இந்த பிராமின் வேவ்ங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு தமிழ்நாட்டுல பரப்பல ஐம்பது வருஷமா பரப்பிட்டு இருக்காங்க திராவிட கழகத்தை சார்ந்த அத்தனை பேரும் இவ்வளவு ஓப்பனா இப்படி ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் பேசுறீங்கன்னா இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது இதை விமர்சிக்காம எப்படிங்க ஒரு அடிப்படை அறிவும் சுயமரியாதை உணர்வும் கொண்ட ஒரு மனுஷன் இருப்பான் இப்படி யாராவது பேசுவாங்களா இப்ப யாராவது ஒரு இஸ்லாமியர் இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு இப்பயும் சொல்றேன் நான் முஸ்லிம் தான் அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன பாடுபடுத்திருப்பீங்க இதில் கேட்குறீங்க கிறிஸ்துவ நிறுவனங்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் செய்யுதுன்னு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை செய்கிறது வெளியே வரலையா ஓட்டு கிளிகளின்னு நாங்கள் ஊடகங்கள் கிழிச்சி எடுத்துருப்போமே கிறிஸ்துவ நிறுவனங்கள் செய்கிறதையும் விட்டு வச்சுருப்போமா என்ன எந்த பத்திரிகைலையாவது கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் செஞ்சால் மறைச்சிருக்காங்களா ஒரு ஆதாரம் சொல்ல முடியுமா உங்களால் ஒரு இதே மாதிரி தனியார் பள்ளி கிறிஸ்தவ பள்ளி தாம்பரத்தில் நடந்தப்போ நான் இப்போ டிவியில் செய்தியாளராக இருந்தேன் அந்த ஸ்கூல் வாசலில் போய் நின்று இந்த பள்ளிக்கூடம் தான் அந்த ஓட்ட பஸ் அனுப்பி பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தையோட உயிரை பள்ளி வாங்கிச்சு நான் பிடிசி பண்ணேன் லைவ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் தாம்பரம் பக்கம் சேலையூர் நானே பண்ணியிருக்கேன் சாட்சி நீங்க எப்படி அது இல்லையுன்னு சொல்றீங்க எனக்கு அப்ப இது கிறிஸ்டின் ஸ்கூலு முஸ்லீம் ஸ்கூலு பிராமின் ஸ்கூல்லாம் தெரியாதுங்க ஒரு குழந்தையோட உயிர் போயிருச்சு நீங்கள் என்ன நிர்வாகம் இதுதான் என்னுடைய கேள்வி அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் மேலே உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம அடுத்தவனை பார்த்து இவன் செஞ்சப்போ என்ன பண்ண அவன் செஞ்சா விட்டுருவியா இப்படிலாம் பேசாதீங்க இதையெல்லாம் ஏமாத்தின காலம் முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாரும் படிக்கிறான் எல்லாரும் எழுதுகிறான் எல்லாேருக்கும் சட்டம் இருக்குது புள்ள பிள்ளை படிக்கிது புள்ள படிக்க படிக்கக்கூடாது இந்த படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஆன்லைன் கொரோனா காலகட்டம் ஏழைகளை என்ன பாடுபடுத்துன்னு தெரியுமா ஏழை விட்டு பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ் வரை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பிள்ளை எனக்கு தெரிஞ்சு மதுரை பக்கம் ஒரு பிள்ளை இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ் போக முடியாமல் நைன்த்தோ என்னமோ படிக்குது தினைக்கும் படிப்பு இல்லை அந்த பொதுகையில் வர கல்வி அந்த டிவியை தாங்க அந்த மாதிரி குழந்தைகள்லாம் படிக்குது அவங்க அந்த பிள்ளை சொல்லிச்சு ஆனால் எங்கள் வீட்டில் இதே நிலை இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லாட்டி வேறு வேலைக்கு அனுப்பிடுவாங்க இப்போ எனக்கு வேறு வேலைக்கு தான் அனுப்புகிறாங்க அப்படிங்குது அப்போ நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க ஏழையாக இருக்கிற காரணத்தினால இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் வகுப்பு ஆண்ட்ராய்டு ஃபோன் வசதி இதெல்லாம் இல்லாதனால படிப்பை இழந்துட்டு நிற்குதுங்க இந்த தமிழ் சமூகம் பிச்சை எடுத்தால் படிக்க சொல்லிச்சு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படி பிச்சை எடுத்து கூட படிக்க ஏழை குழந்தைங்க காத்திருக்கு இந்த கொரோனா காலம் அதுக்கு அனுமதிக்கல ஆன்லைன் ஆண்ட்ராய்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆனா அப்படி படிக்க வாய்ப்பு இருக்க பெண் குழந்தைகளையும் நீங்க டவுல் கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைகளை படிப்புல இருந்து பெண் குழந்தைகளை எத்தனை காலம் தான் இப்படிலாம் கொடுமைப்படுத்துவீங்க கல்வி சூழல் சமுதாய சூழல் புறச்சூழல் ஆணாதிக்க சூழல்னு தொடர்ந்து அவங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது இது இப்போ கொரோனா காலத்துல இப்ப புதுசாக ஏழை பெண் குழந்தைகள் ஆம்பளை பையன் யாரும் படிக்க முடியாமல் போச்சு கொஞ்சம் நஞ்சம் படிக்கிற பிள்ளைகளையும் உங்களை மாதிரி அடுத்து டவுல் குளிச்சுட்டு வந்து டவல் கட்டி முன்னாடி இருந்துகிட்டு டவுட்டு கேளு அப்படிங்கிறீங்க ஒய்ஜி மகேந்திரன் டவல் கட்டினவருக்கு இன்னொரு வாய்ப்பு தருவோங்கிறார் இன்னொரு வாய்ப்பு தந்தால் டவல் கட்டிட்டு வந்தவர் என்ன பண்ணுவார் இது என்னது இது இதில் கேட்டால் நாங்கள் என்ன பிராமின்னு நீங்கள் நான் பிராமின் பேசுகிறீங்க நான் பிராமினாக சேர்ந்து எங்களை விமர்சிக்கிறீங்க நாங்கள் ஆச்சாரமானவங்க அப்படிங்கிறீங்க உங்கள் ஆச்சாரத்தை தான் ஆன்லைன் வகுப்பில் பார்த்தோமே என்ன நடந்துச்சுன்னு இதுதான் ஆச்சாரமாக வேறு எந்த சமூகத்தில் நடந்தாலும் இப்படி பேச மாட்டாங்க மேடம் எல்லா சமுதாயத்துலேயும் ஆம்பளை தப்பானவன் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தப்பு செஞ்சதை நியாயப்படுத்தி எங்கள் ஜாதியின் பெருமை நீ எந்த ஜாதிகாரன்னு பேச மாட்டான் அவனே அடிப்பான் முதல்ல நாயன் நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்க இப்படி பண்ணலாமான்னு ஆனால் உலகத்திலேயே டவுள் கட்டி வந்தவருக்கு நம்ம அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும்னு சொன்னது நீங்கள் மட்டும்தான் ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி டவுல் கட்டி வந்து நின்று கிளாஸ் எடுத்ததுக்கு அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும்னு ஒய்சி மகேந்திரன் சொல்றாரு நீங்க என்னன்னா திரு ராஜகோபாலுங்கிறீங்க எங்களை பிரா நாங்கள் பிராமின் தான் திருப்பி திருப்பி பேசுகிறீங்க அப்போ இப்பயும் அந்த குழந்தைங்க நம்பிக்கை தர மாதிரி ஒரு ஒரு வரி உங்கள் வாயிலேருந்து வரல ஒரு அறிக்கை வரல இனி பெண் குழந்தைகள் நம்பிக்கையாக எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்கூலில் வாங்க வந்து பேசுவோம் என்னென்ன எந்தெந்த வாத்தியார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வாங்க தூக்குவோம் அப்படின்னு பேசலையே நீங்கள் அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க என்னுடைய பாட்டி திருமதி வைஜிபி ரத்தையும் வேர்வையையும் உழைப்பையும் சிந்தி வளர்த்து விட்ட மாபெரும் ஸ்தாபனம் இது அவங்க பேருக்கோ இல்லை இந்த ஸ்தாபனத்தோடைய லெகசி இதுக்கு எந்த கரங்கமும் வரக்கூடாது அப்படி வந்தா பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் வந்து பாருங்க மாதிரி மாதிரிதான் நிக்கிறீங்க நீங்க இப்பயும் நீங்க அறத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் கல்வியின் பக்கமும் பெண்களின் பக்கமும் இல்லையா நீங்க ஆணாதிக்கத்தின் பக்கம் தான் நிக்கிறீங்க அதிகார தான் நிக்கிறீங்க அப்புறம் எப்படி ட்ரால் பண்ணாம இருப்பாங்க நீங்க இந்த இந்த சம்பவம் மட்டும் ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ ஒரு ஒடுக்கப்பட்டவரோ பண்ணியிருந்தா அவர் சமூகத்தை வச்சு இது வச்சு நிறைய காலி பண்ணிருப்பாங்க ஆனால் நீங்கள் பிறப்பாலே எங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது நாங்கள் புனிதமானவர்கள் தப்பாக தப்பு செய்ய மாட்டோம் வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு இந்த சமூகம் நம்புகிற சில பொது புத்திகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கீங்க படிக்க வசதி இல்லைனா போய் பிச்சை எடுன்னு ஏஆர் ரகமான சொல்லியிருக்கீங்க நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை பெருமையாக வேற சொல்றீங்க எங்கள் ஸ்கூலிருந்து டிராப் அவுட் ஆனவர் தான் ஏஆர் ரகமான்னு சொல்கிறீங்க அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற பேட்டியில் அதை உடச்சி விட்டுருக்காரு

எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் எல்லோரும் படிக்கணும்னு நினச்ச தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் வள்ளுவரின் பிள்ளைகள் நாங்கள் அவ்வையாருடைய அந்த இலக்கியங்கள் மரபுகளிலிருந்து வந்தவங்க இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் ரத்தத்துலேயும் மரபணையிலையும் தமிழர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க நீங்கள் தான் இப்படி ஜாதி வன்மம் பிடிச்சி அதிகார பிடிச்சு ஆணாதிக்கத்துக்கு துணை போகிற ஒரு நிர்வாக கட்டமைப்பை நியாயப்படுத்த எந்த எல்லைக்கு போகக்கூடிய மனிதர்களாக போயிட்டீங்க அரை நிர்வாணத்தை ஆதரிக்கிற அளவுக்கு உங்கள் ஆச்சாரம் போயிருச்சு இதை பற்றிலாம் பேசாமல் இருக்க முடியாது இந்த ஜீவாட்டூடை மூலமாக நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் தயவு செய்து இந்த கட்டமைக்கிற பிம்பங்கள் இருக்குல்ல இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க இந்த ஜாதிக்காரங்க ஒழுக்கமாக இருப்பாங்க இந்த ஜாதிக்காரங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க இவங்கன்னா குண்டு வைக்கிறவங்க இப்படின்னு இந்த இந்த போலி சமூகம் கட்டமைத்திருக்க பிம்பம் எல்லாம் பொய்யுங்கிறத இது மாதிரி சம்பவங்கள்லேருந்து புரிஞ்சுக்கோங்க இவங்கன்னா நல்லவங்க இவங்கனா கெட்டவங்க இவங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களா இந்த ஜாதிக்காரங்கன்னா அப்படி இருப்பாங்கன்னு அப்படிலாம் கிடையாது எல்லாம் சமூகம் சூழல் வாய்ப்பு தான் அதை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசு கட்டமைப்பு நம்மை போன்ற ஊடகங்கள் நம்ம தான் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான உறுதியைப்படுத்தணும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் இல்லைனா இப்படி தப்பான ஆட்கள் வளர்ந்து உங்களை மாதிரி பொது புத்தியை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் நல்லவங்க நாங்கள் உயர்வானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட அட்டுழையங்களும் அறிவுறுப்பையும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆகவே நான் அவங்களுக்காக பேசலை நம்ம பேசுறது உழைக்கும் மக்களுக்காக எளிய மக்களுக்காக பொதுமக்களுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து இந்த பிம்பங்கள் இந்த பொது புத்தியிலேருந்து விடுபட்டு வாங்க கல்வி எல்லோருக்குமானதாக இருக்கணும் இப்படி தப்பானவன் கையில் போயிடக்கூடாது அப்போ நம்ம இந்த பொது பிம்பங்கள் இந்த மரபுகள் இதுலேருந்து வெளிவந்து எல்லோரையும் நேசிக்கக்கூடிய மானிடர்களாக இருந்தால் தான் இந்த மாதிரி தப்பான ஆட்கள் நம்மளை ஆட்சி செய்ய மாட்டாங்க